நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மன நிம்மதி பெற எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு மன நிம்மதியே இல்லை, எப்பவுமே குழப்பத்தோடு இருக்கேன், மன அழுத்தத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த தகவல் அற்புதமான ஒரு மாறுதலை கொடுக்கும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இது போல் மன அழுத்தத்தில் இருக்கவங்க, மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கவங்க, பல குழப்பத்தோடு இருக்கவங்க எல்லாரும் உங்கள் பக்கத்தில் உள்ள கோவில்களில் உள்ள ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சிவன் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து வில்வ மரம் இருக்கும். சில இடங்களில் அந்தந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்தல விருட்சங்கள் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்துக்கு பசும்பால், பாக்கெட் பால் வாங்கக்கூடாது, பசும்பால் வாங்கிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு அடியில் ஊற்றிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அந்த மரத்தை 11 முறை சுற்றி வாங்க. 11 முறை சுற்றி வந்துட்டு அந்த மரத்துக்கிட்டே உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த விஷயத்தில் மன அழுத்தத்தோடு இருக்கீங்க, எந்த குழப்பத்தோடு இருக்கீங்களோ அந்த குழப்பம் நீங்கி நீங்கள் ஆரோக்கியமாக மனநிறைவோடு இருக்கிற மாதிரி நினச்சி பார்த்து அந்த மரத்துக்கிட்ட உங்களோட சங்கல்பத்தை உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா அந்த மரம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். அது போல் தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்கள் நீங்கள் என்ன விஷயத்தில் ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கீங்களோ அந்த குழப்பம் நீங்கிறத கண் கூட பார்க்க முடியும். இது வந்து நானே என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நான் செய்துட்டுருக்க ஒரு அற்புதமான பரிகாரம். டெய்லி ஒரு மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றுவோம், ஒரு வேப்ப மரத்துக்கு தண்ணி டெய்லி ஊற்றிட்டு அரு நான் வந்து ஓம் சக்தியே ஆதிசக்தியே மகாசக்தியே அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். நம்ம வந்து எறும்புக்கு சக்கரை போடுறோம், நாய்க்கு பிஸ்கட் போடுறோம், பசுமாட்டுக்கு பழம் கொடுக்குறோம், காகத்துக்கு உணவு வைக்கிறோம். இது போல் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, அது மழை காலமாக இருக்கட்டும், பனிகாலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எந்த எந்த காலங்களாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செய்துட்டு அந்த மரத்துக்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது அந்த மரம் வந்து நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணி நமக்கு நல்ல நிகழ்வுகளையே தொடர்ந்து கொடுக்கும். இது குறிப்பாக ஸ்தல விருட்சங்கும்போது இன்னும் பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியோடு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்.